முதலீடு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில். நாணயமிட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து தங்கம் அப்படின்னா தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு வந்து எப்போதுமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம். தங்கம் அண்டு ரியல் எஸ்டேட், இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட ஒரு முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த தங்கத்தில் வந்து என்னென்னா, அதை ப்ராப்பராக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் வந்து நோ அப்படின்னா சொல்லுவேன். அப்போ இந்த தங்கத்தை எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 20-25 பவுனாவது நகை போட்டு வராங்க. அதை வந்து நம்ம ஒரு கிராம எடுத்துக்கிட்டோம்னா 25 பவுன் அப்படின்னதுன்னா ஒரு 200 கிராம், கிட்டத்தட்ட 9.6 lakhs, க்ளோஸ் டு 10 lakh rupees. ஸோ 10 லட்சம் ரூபாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தங்கத்தில் வந்து ஒரு முதலீடுங்கிறது வச்சிருக்கிறதுங்கிறது இட் இஸ் அக்செப்டபுள். பிகாஸ் அவங்க வந்து வேர் பண்ணிக்கணும் அல்லது ஒரு சோஷியல் கமிட்மெண்ட்டுக்கு அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே இது வந்து அவங்களுக்கு பொன் குழந்தை இருக்குது அப்படின்னதுன்னா சேம் அதே ஒரு 25 பவுனோ அல்லது ஒரு 20 பவுனோ ஒவ்வொரு பீரியடு வந்து அவங்க சேர்க்கலாம் அது. ஓகேங்களா? இப்போ வந்து தங்கத்தை பொறுத்த வரையும் லைக் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தங்கத்துடைய விலையும் நாளுக்கு நாள் ஏறி இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதோடைய ஏற்ற இறக்கத்தை வந்து பெருசாக நம்ம வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நிறைய பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். தங்கத்தில் பொறுத்த வரையும் மோஸ்ட்லி பையிங் தான், செல்லிங்கே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேராக தான் செல் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அதை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களே ஒழிய யாரும் செல் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கினீங்கன்னா தங்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து முன்னாடி இருந்த பீக், அதாவது 5500 தாண்டி ஒரு 6000 லெவல் போச்சு அப்படின்னதுன்னா, அப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் த தங்கத்தை நீங்கள் விற்றுட்டு 6000-த்தை விற்றுட்டு, அது 6000-ஆன்னு நமக்கு தெரியாது, அப்புறம் 6200 கூட போகும், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கரெக்டான டாப் பிடிக்க முடியாது, அதை விற்றுட்டு திருப்பி கீழே ஒரு 10-15% கீழே வரும்போது அதை நம்ம வாங்கிக்கலாம். தங்கத்துடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் இருக்குது. 5500 நீங்கள் வந்து விற்கலைன்னா கூட ஒரு 5300-5200 விற்றுந்தீங்கன்னா தங்கத்தை இன்றைக்கி 4700 திருப்பி வாங்கிட்டோன்னா 10% வந்து நம்ம பண்ணலாம். இப்போ தங்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆபரண தங்கம், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வேர் பண்ணக்கூடிய தங்கம் அப்படிங்கிறத எடுத்துங்க. அந்த மாதிரியான தங்கத்தை வந்து அதில் வந்து ஒரு 15-20% வரையும் செய்கூலி சேதாரம்லாம் வந்துடும். ஸோ அந்த இதை வந்து மோஸ்ட்லி கன்சூமிங்க்காக வச்சுங்க. அதே சமயத்தில் இன்னொரு தங்கம் வந்து ஒன்றா கோல்டு காயினாவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அல்லது ETF, கோல்டு ETF இந்த மாதிரியான தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து இட் ஷுட் பி மோர் ஆஃப் ட்ரேடபிளாக இருக்கணும். ட்ரேடபிள் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து இது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பீக் வந்ததுக்கப்புறமா அங்கே விற்றுட்டு கீழே வரும்போது ஒரு 10%. ஸோ வருஷா வருஷம் இந்த ஒரு 10%, நீங்கள் 10% பிடிக்க முடியலன்னா கூட ஒரு 6-7% வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களால் பிடிக்க முடியும், ப்ரொவைடட் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா. இது ஒரு ஆப்ஷன். அதே சமயத்தில் கொஞ்சம் காயின் அது மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு லோன் அப்படின்னு பார்த்தா ஒரு 7% கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஒரு பர்சனல் லோன் போகிறது, அதுக்கப்புறமா ஒரு கிரெடிட் கார்டு லோன் போகிறது அல்லது கந்து வட்டி அல்லது யாராவது ஹேண்ட் லோன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த காயின், அதாவது இது இல்லாத மணியை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ கெட் லோன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7%ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் ஒருத்தட்ட வந்து ஒரு தங்கமுமே இல்லை அப்படின்னா கூட அவங்க மாதம் மாதம் ஏதாவது கொஞ்சம் தங்கத்தை சேர்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தங்கங்கிறது வந்து ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக வேணும். அது வந்து அதாவது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கத்தை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு குடும்பத்துக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். அது வந்து ஒரு 25 பவுன், அதாவது ஒரு 200 கிராம் வரையும் மினிமம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தங்கம் இருந்தது அப்படின்னதுன்னா
அந்த குடும்பத்துக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து அந்த தங்கம் இருக்குங்களே, அந்த தங்கத்தை வந்து தங்கம் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட யூஸ் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா பணம் வந்து நிறைய வச்சுக்கிட்டு மாதம் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னதுன்னா ஒரு 6 மாதமோ 1 இயரோ நம்மளுடைய மந்த்லி என்னவோ அந்த மணியை வந்து ஒரு பேங்க்கில் நம்ம வச்சிட்ருக்கோம். அதோடைய யூஸபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ஒரு தங்கமாக இருக்குது, 20 பவுனோ 25 பவுனோ தங்கம் இருந்ததுன்னா அந்த தங்கத்தை ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம அதை வச்சோன்னா இன்றைக்கி 7% வந்து இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிது. அப்போ தங்கம் வந்து ஒன்று வந்து நமக்கு பயன்படுது, அதே சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாகவும் அதை மாற்றிக்கணும். ஆனால் எத்தனை பேர் அதை எமர்ஜென்சி ஃபண்டாக மாற்றிட்டுருக்காங்கங்கிறது தான் கொஷின். அது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்லை. நீங்கள் தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை தங்கத்தை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், ஸோ தட் கிவ்ஸ் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீடு வந்து பார்த்திங்கன்னா அதை அடகு வைக்கிற மூலமாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் அவசர தேவைக்காக தங்கத்தை வந்து நம்ம விற்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 100 கிராம் தங்கம் இன்றைக்கி வந்து 4,800 ரூபா அப்படின்னதுனா உங்களுக்கு ஒரு 480,000 ரூபீஸ் ரஃப்லி 5 லேக் ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னென்னா அதை விற்றுட்டு அந்த 5 லட்சம் ரூபா வந்துடும். வந்தவுடனே உங்களுடைய செலவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. பட் திருப்பி அந்த தங்கத்தை வாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக அதே 100 கிராமை நம்ம அடமானம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அடமானம் வச்சா என்ன கொடுப்பாங்க பேங்க்கில், அந்த 5 லட்சம் ரூபாய் அந்த அதே சேம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்காது, அட்லீஸ்ட் ஒரு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கிதுன்னு வச்சுங்க, 80% ஆஃப் த மணி கிடைக்கிதுன்னா அந்த 4 லேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா ஒன்லி 7%. ஸோ 4 லேக்ஸுக்கு 7% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் தான் வந்து வருஷத்துக்கே நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ 28,000ங்கிறது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 2,500 ரூபாய் அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய தேவை 5 லட்சம் ரூபா தேவை, அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் தங்கத்தை நம்ம விற்கலை, நம்மளால் வந்து 2,500 ரூபாங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியும், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த 2,500 கட்டிகிட்டே வாங்க, டெஃபினட்டாக ஒரு 1 இயரோ 2 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுடைய நிதி நிலைமை வந்து கண்டிப்பாக முன்னேறும். அப்போ வந்து என்னென்னா இந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொடுத்து அந்த மணியை திருப்பிடலாம். ஏன்னா நம்ம அடமானம் வச்சிட்ருக்கோம் அப்படின்னதுன்னா நம்ம மைண்டில் வந்து எப்படியாவது அந்த பணத்தை திருப்பணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் விற்றுட்டோம் அப்படின்னதுன்னா ஓகேப்பா நம்ம கொடுத்தாச்சு அப்படின்ட்டு அந்த திருப்பி வாங்கக்கூடிய மனப்பக்கம் வந்து ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அடமானம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா அல்லது ரொம்ப அவமானமாக நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது, யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கொண்டு போகிறீங்க, அடுத்த செகண்டும் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் த கோல்டு, அந்த கோல்டை வந்து அடமானம் வச்சு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அதை ரிட்ரீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தென் செல்லிங் த கோல்டு. சி, தங்கத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் நாட்டில் வந்து ஒரு பொருளாதார சீர்குலைவு நடக்குது அல்லது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து என்னென்னா தங்கத்தை தான் நோக்கி போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கொரோனாம்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் அப்படியே முடக்கப்பட்டது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தங்கத்தை தான் இது பண்ணாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துடைய பயன்பாடு, தங்கத்துடைய வேல்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அது ஒன்று. ரெண்டாவது இப்போ பார்த்தா நீங்கள் ஒரு வீடு அப்படின்னதுன்னா ஏதாவது நாட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா அந்த வீட்டை நம்ம தூக்கிட்டு வர முடியாது, ஈவன் பொருளெல்லாம் கூட தூக்கிட்டு வர முடியாது. தங்கத்தை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து இட்ஸ் அ யூனிவர்சல் கரன்சி. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், யூஎஸ்லேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக இலங்கை இதை கூட எடுத்துட்டிங்கன்னா, இஷ்யூ எடுத்திங்கன்னா கூட அங்கெல்லாம் நிறைய பேர் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. அப்படிங்கும்போது அவங்க வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதே சமயத்தில் தங்கம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். அதனால் தங்கம் வந்து டெஃபினட்டாக ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும். ஸோ குறைஞ்சது ஒரு 200 கிராம் ஆகுது தங்கம் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக அது வந்து தட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு யுவர் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஏதாவது நிதி சிக்கல் ஏதாவது ஏற்பட்டதுன்னா
அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும் இதுவும் இருக்கும். ஸோ ஒரு 25% கண்டிப்பாக இது பண்ணும். பட் அதே சமயத்தில் ஒரு ஓவர் போர்டாக நிறைய 100-200 அதாவது 100-200 pounds அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நாட் ரிக்வயர்ட். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 25 sovereign விச் இஸ் 200 gramங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணணும். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னதுனா அது கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிங்க. நன்றி. முதலீட்டு உலகிற்கு நீங்கள் புதியவரா? தமிழில் முதலீட்டு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.